பா ரஞ்சித் டைரக்ஷனில் நம்ம சிஎன் விக்ரம் நடிக்கிற படம் தான் தங்கலான்னு ஒரு பெரும் எதிர்பார்ப்பில் தங்கலான் படத்தை நாளைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த தங்கலான் படம் தமிழ்நாட்டில் மட்டுமே ப்ரீசேல்ஸில் 4 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்திருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தமிழ்நாடில் 2 டிஜிட் ஓப்பனிங்கை நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக கொட்டுக்காளி, வினோத் ராஜ் டைரக்ஷனில் அன்னபென் மற்றும் நம்ம சூரி சேர்ந்து நடிக்கிற படம். இந்த கொட்டுக்காளி படத்தோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் டீசெண்டாக இருக்குது. இந்த படம் இப்படி தான் இருக்கும்னு ட்ரெய்லரில் கிளியராக காமிக்கிறாங்க. நம்ம சூரி டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக நடிச்சிருக்காரு போல் இந்த கொட்டுக்காளி படத்தில். கொட்டுக்காளி படத்தோட ட்ரெய்லர் டீசெண்டாக இருக்குது. படம் வர 2023 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் நம்ம சிவகார்த்திகேயன் தான். அடுத்ததாக தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் நடிக்கிற படம். இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்டை இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி 15 நாளைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த படத்துக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்ததாக டெட்பூல் அண்டு வால்வீரின், இது ஒரு ஹாலிவுட் மூவி, ஜூலை மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் தமிழ்நாடில் ஓப்பனிங் நல்லா தான் இருந்தது. ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணலை. இந்த டெட்பூல் அண்டு வால்வீரின் படத்தை டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்களாம். அக்டோபர் லாஸ்ட் வீக்ல இந்த டெட்பூல் அண்ட் வால்வீரின் படத்தை ஓடிடியில் பிரீமியர் பண்ணுவாங்க. ஓடிடியில் பிரீமியர் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் பிரீமியர் பண்ணுவாங்க டெட்பூல் அண்ட் வால்வீரின் படத்தை.